கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் பிக் பாஸ்ல நாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 11 பேரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுல ஆஜீத், அனிதா, சம்பத், சனம் செட்டி, வேல்முருகன், சோம்சேகர், சுரேஷ், சக்கரவர்த்தி, ரமேஷ், அரந்தாங்கி, நிஷா, ரியோ ராஜ், ரம்யா பாண்டியன், பாலாஜின்னு சொல்லிட்டு இந்த 11 பேருக்கு நடுவுல யார் வந்துட்டு வெளியே போவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. போன வாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆஜீத்துக்கும் அனிதா சம்பத்துக்கும் நடுவுல கடுமையான போட்டி இருந்துச்சு. இதுல ஆஜித் தான் வெளியே போவாரு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாரே வந்துட்டு ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா ஆஜித் கிட்ட எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் இருந்த காரணத்தினால அதை யூஸ் பண்ணி அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. அதன் மூலியமா மத்தவங்களும் சேவ் பண்ணப்பட்டாங்க. சோ போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரேகா அவர்கள் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் யாருமே எலிமினேட் ஆகல அப்படின்றதுதான் உண்மை. இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த வாரம் 11 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. இதுல யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அபிஷியல் ஓட்டிங் நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் அன்அபிஷியலா யார் யாருக்கு நிறைய ஓட்டு வந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்றத நம்மளால கெஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும் பொழுது பாலாஜி அவர்கள் தான் இருக்கிறதுல டாப்ல இருக்கிறாரு. பாலாஜி அவர்கள் வந்துட்டு வீட்டுல ரொம்ப திமுறா பேசுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவருக்கு அதிகமான ஓட் மக்கள் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 18% வரைக்கும் ஓட் அவருக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரம்யா பாண்டியனுக்கு கிட்டத்தட்ட 12% வரைக்கும் ஓட் கிடைச்சிருக்கு. அவங்களை தொடர்ந்து ரியோராஜ் வந்துட்டு 10% வரைக்கும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நிஷா அவர்கள் வந்துட்டு 9% வரைக்கும் எடுத்திருக்காங்க. அடுத்தது ஜித்தன் ரமேஷ் அவர்கள் 8.9%, சுரேஷ் சக்கரவர்த்தி 8.3%, சோம்சேகர் 7.9% எடுத்திருக்காங்க. இவங்களோட கம்மியா தான் ஆஜித்தும் அனிதா சம்பத்தும் எடுத்திருக்காங்க. அவங்களும் தலா 7% வரைக்கும் எடுத்திருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஓட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா சனம் செட்டியும் வேல்முருகனும் தான். இவங்க ரெண்டு பேருமே 5% வரைக்கும் ஓட் எடுத்திருக்காங்க. சனம் செட்டி அப்புறம் வேல்முருகன் இவங்க போன வாரம் நாமினேஷன் ப்ராசஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க ஒரு டாஸ்க்ல ஜெயிச்சதன் மூலியமா. ஒருவேளை இவங்கல சனம் செட்டி வந்துட்டு நாமினேட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆஜித்துக்கு பதிலா கண்டிப்பா சனம் செட்டி தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த வட்டம் வந்துட்டு சனம் செட்டி, வேல்முருகன் இவங்க ரெண்டு பேருமே நாமினேட் ஆயிருக்க பட்சத்துல இவங்க ரெண்டு பேர்ல யாராவது வெளியில போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓட்டிங் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கூட ரொம்ப எல்லாம் ஒன்னும் வித்தியாசம் இல்ல. கிட்டத்தட்ட 4000 ஓட்டு தான் வந்து வித்தியாசம் இருக்குது. இதுல வேல்முருகன் வந்துட்டு ரொம்பவே பின்தங்கி தான் இருக்கிறாரு. சோ இதன் மூலமா வேல்முருகன் அவர்கள் வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் வந்துட்டு 11 பேர் நாமினேட் ஆயிருக்கிற பட்சத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டாஸ்க்ஸ்லயும் சரி, மத்த ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸ்லயும் சரி, எல்லாருமே பயங்கரமா போட்டி போட்டுதான் விளையாடி இருந்தாங்க. சோ என்ன நடக்குது, யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம். நீங்க இந்த ஓட்டிங்க பத்தின உங்களுடைய கருத்துக்களை இங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.